பெண்களுக்கும் உண்டு. ஆண்களும் தங்களுடைய தங்களுடைய அந்த அவரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பெண்களும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து முதஅஃபிஃபுன், மக்களிடத்திலே யாசகம் கேட்காதவர், தன்னுடைய தேவையை மக்களிடத்திலே கேட்டு நிறைவேற்றிக் கொள்ளாதவர். அல்லாஹ் அக்பர். முடிந்த அளவு தன்னுடைய உழைப்பை கொண்டு, தன்னுடைய வியர்வையை கொண்டு சம்பாதித்து கஷ்டப்பட்டு தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்பவர். முடியவில்லையா, சிரமமாக இருக்கிறதா, மக்களிடத்திலே கையேந்தி தெரியாமல் சபுர் செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்பவர் முத்தஆஃபிஃபுன். ரொம்ப பேர் என்ன செய்யறான், இன்னைக்கு மக்களிடத்திலே யாசகம் கேட்பதிலே எந்த விதமான கூச்சலும் படுவது கிடையாது. சின்ன சின்ன தேவைகளுக்காக வேண்டி மக்களிடத்திலே யாசகம் கேட்டு அழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் போதுமான அளவு இருந்து மக்களிடத்திலே யாசகம் கேட்கிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய முகத்திலே சதை இருக்காது. அவ்வளவு விஹாரமாக, ஒரு முகத்தில் சதை இல்லைன்னா எப்படி இருக்கும், விஹாரமாக ஆக்கப்பட்டு அவர்களுடைய முகம், அவர்களுடைய முகம் விஹாரமாக ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லாம் போதுமான அளவு வசதி என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நம்ம போதுமான அளவு வசதினா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய வீடு இருக்கணும், கார் இருக்கணும், வசதி இருக்கணும், மாதத்துக்கு ஒரு குறைஞ்சது இந்தியா ரூபாய்க்கு ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அப்படிதான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவு சொன்னாங்க தெரியுங்களா, எல்லாத்துக்கும் அளவு மாத்திட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கற்பனை ஒண்ணு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவு ஒண்ணு. எல்லா விஷயத்திலையும் சரி, இந்த மார்க்கம் அப்படித்தான், ஒரு புரட்சியை கொண்டு வந்த மார்க்கம், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்த மார்க்கம், உண்மை எது பொய் எது என்று பிரித்தறிவித்த மார்க்கம், மக்களுடைய கற்பனைகள் மக்களுடைய வழிகேடுகளை திசை திருப்பி நேர் வழியின் பக்கம் கொண்டு வந்த மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதுமான அளவு செல்வம் என்றால் என்ன தெரியுமா, கத்ரு மா யுஹஸ்ஸீஹி வ யுஅஷ்ஷீஹி, அன்றைய பகல் உணவும் அன்றைய மாலை உணவுக்கும் அவருக்கு வசதி இருந்தால் அவர் தான் வசதியானவர். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் டிஃபன் சாப்பாடுலாம் கிடையாதுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். காலை நம்ம சாப்பிட்றோம், மூணு வேளை சாப்பிட்றோம்ல, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. ரதா ஒன்று, காலையில் இந்த 11 மணி துஹருடைய தொழுகைக்கு முன்னாடி அல்லது துஹருடைய தொழுகைக்கு பின்னாடி ஒரு சாப்பாடு, அதே போல் ஆஷா மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாடி ஒரு சாப்பாடு, ரெண்டு சாப்பாடு தான் ரதா ஆஷா. இந்த புதுசாக தான் நம்ம ஆரம்பித்து வச்சிருக்கிற ஒரு புது இந்த டிஃபனுங்கிற இந்த ஒரு கலாச்சாரத்தை சரிங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்ரு மா யுஹஸ்ஸீஹி வ யுஅஷ்ஷீஹி, மதிய உணவுக்கும் அவருடைய மாலை உணவுக்கும் அவரிடத்துல வசதி இருந்துச்சுன்னா போதுமானது, அவர் வசதியானவர். இந்த வசதி இருக்கும் நிலையிலே அவர் பிறரிடத்திலே கையேந்தி திரிந்தால், கையேந்தி சென்றால் நாளை மறுமையிலே அவர் எழுப்பப்படும் போது அவருடைய முகத்திலே சதைகள் இருக்காது. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ஒருத்தங்க வரான், சஹாபி இல்லை அவருடைய மாணவர்கள் ஒருத்தங்க, நீங்கள் பணக்காரன்னு யாரை மதிக்கிறீங்க, நீங்கள் ஏழை என்று யாரை மதிப்பிடுறீங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களும் போடுறது, அதே அந்த பின்னாடி வந்து ரொம்ப பெருசாக ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் கேட்குறாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ நீ ரொம்ப பெரிய வசதியான ஆள் அப்படி அவர் சொன்னார், எனக்கு கல்யாணமானது மட்டுமல்ல எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எனக்குன்னு வேலை செய்கிறதுக்கு ஒரு பணியாளும் இருக்கிறார். அப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு சொல்கிறாங்க, நீ ஒரு பெரிய அரசருக்கு சமம் அல்லவா. அல்லாஹு அக்பர். கல்யாணமாகி ஒரு வீடு இருந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலையாளும் இருந்துட்டா அவரை அப்துல்லா சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க, ஒரு பெரிய ஒரு அரசருடைய தரத்தில் ஒரு அவ்வளோ பெரிய செல்வமுடையவர் அல்லவா. அவர் என்ன எண்ணிக்கொண்டாரு, நம்ம இடத்துல பெரிய சேமிப்புலாம் இல்லையே, நம்மளை ஏழை நினைச்சு நமக்கு ஏதாவது பைத்துல் மால்லேருந்து கொடுக்க மாட்டாங்களா என்பதாக எண்ணிக்கொண்டு வந்து கேட்டா அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்றாங்க, உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, உனக்கு தங்கிறதுக்கு வீடும் இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஆளும் இருக்குதா, சுப்ஹானல்லாஹ், அன்த மாலிகுனா, நீ எங்களுடைய அரசருக்கு சமம் அல்லவா இருக்கிற. அல்லாஹ் அக்பர். அப்ப அன்பிற்குரியவர்களே, செல்வம் என்று நாம் மதிப்பிடக்கூடிய அளவு வேற, மார்க்கம் மதிப்பிடக்கூடிய அளவு வேற. அடுத்து முதலாவது ஷஹீத், அல்லாஹுடைய பாதையிலே உயிரை கொடுத்தவர். இரண்டாவது தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்டவர். மூன்றாவது பிறரிடத்திலே யாசகம் கேட்காமல் தன்னுடைய வாழ்க்கையை பேணிக் கொண்டவர். நான்காவது ஒரு வேலைக்காரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அவர்கள் சொன்னார்கள், அப்து அடிமை என்பதாக, நம்முடைய காலத்திலே சொல்வதாக இருந்தால் பணியாட்கள், ஒரு நிறுவனத்திலே ஒரு தொழிற்சாலைகளிலே அல்லது ஒரு கடைகளிலே வேலை செய்ய அப்துன். இவர் யாரு, தன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் அழகிய முறையில் செய்து கொண்டார், தன்னுடைய எஜமானருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அழகிய முறையிலே செய்தார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வகையில் பார்க்க போனால் நம்ம எல்லாம் வேலைக்காரங்களாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் தர மக்கள்ல இவங்களை சொல்றாங்க. ஆனா கண்டிஷன் என்ன, எப்படிப்பட்ட வேலையாளா இருக்கணும்,
அமானுதத்தை பேணக்கூடியவராக, மேனேஜர் இருக்கும்போது வேலை செய்யறது, முதலாளி இருக்கும்போது வேலை செய்யறது, அவர் போனதுக்கு பின்னாடி அலட்சியம் செய்யறது கிடையாது. இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களை அறியவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஒழுக்கத்தை சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எந்த அளவிற்கு நம்முடைய உலக காரியங்களை நம்முடைய மார்க்கத்துடனே சம்பந்தப்படுத்தி அதில் இஹ்லாஸ், அதில் நாம் அமானுதத்தை பேணும்போது எந்த தரம், இதுக்கு மேலே ஒரு தரம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்தில் செல்லக்கூடிய முதல் தர மக்களிலே இவர்களை எண்ணுகின்றார்கள். பணியாட்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தையும் செய்தார்கள். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜகாத், தங்களால் முடிந்த அளவு இந்த வணக்க வழிபாடுகளையும் செய்தார்கள். வனசஹ மவாலிகி, தன்னுடைய எஜமானர்களுக்கு, தன்னுடைய உரிமையாளர்களுக்கும் அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக, அமானிதத்தை பேணியவர்களாக, நன்மையை நாடியவர்களாக, அவர்களது செல்வங்களை வீண்விரையும் செய்யாமல் பாதுகாத்து வாழ்ந்தார்கள். இந்த மக்கள் யாரு? இவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் தர மக்களிலே உள்ளவர்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி முதல் தர மக்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு அடுத்து இரண்டாவது தரம், மூன்றாவது தரம், அடுத்து கடைசி தரமுள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் அவங்க? நரகத்தில் அவர்கள் தங்களுடைய பாவத்தின் காரணமாக வேதனைப்பட்டு துன்பப்பட்டு சிரமப்பட்டு அவர்களுடைய உடலெல்லாம் எரிந்து கட்டையாக எரிக்கட்டி, அந்த கொல்லிக்கட்டை என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி கட்டையாக நெருப்பு கங்காக மாறி இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் நாளை மறுமையிலே மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய அருளால் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள். ஈமான் என்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு. இதை பற்றி நீண்ட ஹதீஸுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த ஹதீஸுகளை கூறி உரையை ஆரம்பிப்போம். سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد وعلى ال نبينا محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. وبعد, فالسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. أنبيكريا فريور هلي سهودر هلي سهودر هلي. الله سبحانه وتعالى نمري فاهم لمني فاناها. நம்முடைய இந்த அமர்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அன்பிற்குரியவர்களே, நேற்று நாம் சொர்க்கத்தை பற்றி பேசி வந்தோம். அதிலே கடைசியாக நாம் முடிக்கும்போது நரகத்திலிருந்து இறுதியாக சொர்க்கம் செல்லும் மனிதரை பற்றி உண்டான நிகழ்ச்சியை பார்ப்போம் என்பதாக கூறி முடித்தோம். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அருளாளன், கருணை உள்ளவன். அவனுடைய அருளை, கருணையை, கிருபையை யாரும் கணக்கு போட முடியாது, அளவிட்டு மட்டிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடத்திலே எப்படி வேண்டுமோ அப்படி நடந்து கொள்கின்றான். நாடியவரை எதுவும் இல்லாமல் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை கொடுத்து மன்னிப்பான். அல்லாஹுடைய இந்த செயல்பாடுகளிலே யாரும் சம்பந்தப்பட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பிற்கு, அவனுடைய கருணைக்கு ஏற்ப அவன் நடந்து கொள்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, நாளை மறுமையிலே கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர், நரகத்திலே அவர் பட்ட வேதனையின் காரணமாக நடந்து செல்ல முடியாமல் தவழ்ந்து கொண்டு வருவார். அவருடைய உடம்பு நரகத்திலே எரிந்துவிட்ட காரணத்தால் பலவீனப்பட்டு நரகத்திலிருந்து வெளியேறி வருவார். தவழ்ந்தவராக நடப்பதற்கு கூட அவரிடத்திலே சக்தி இருக்காது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கூறுவான், சரி, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அங்கே நஹ்ருல் ஹயாத் என்று ஒரு நதி இருக்கும். அந்த நதியிலே அவர் குளிக்க வைக்கப்படுவார். அவர் அந்த நதியிலே குளிக்க வைக்கப்பட்டதற்கு பிறகு புதிய மனிதராக அவர், எப்படி ஒரு புதிய செடி தரையிலிருந்து மண்ணிலிருந்து உற்பத்தி ஆகுமோ அதுபோன்று அவருடைய உடல் புதிதாக முளைக்கும். அவருடைய எல்லா உறுப்புகளும் புதிதாக அவர்களுக்கு வழங்கப்படும்.
இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், இஸ்ஹப், இப்போ நீங்க போங்க சொர்க்கத்திற்கு, ஃபத்குலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து கொள். இந்த மனிதன்